exercise 8.1 14th sum continuation பார்க்கலாம் அதுல first submission என்ன prove பண்ண அப்படினா கரெக்ட்டான மீன் சரியான சராசரி கண்டுபிடிச்சோம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டான திட்ட விலக்கம் கரெக்ட்டான ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அது ஃபைண்ட் பண்ணனும் first incorrect value தவறான incorrect value of sigma தவறான திட்ட விலக்கம் இது ஃபார்முலா பாருங்க root of sigma x squared divided by n minus sigma x divided by n whole squared அப்ப sigma னு நமக்கு தெரியும் அவன் first questionல கொடுத்திருக்காங்க 15 root of sigma x squared னா வேல்யூ தெரியாது n னா 100 sigma x divided by n அப்படினா நம்ம first ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் 6 என்னன்னு 16 அப்ப sigma x னா 6000 divided by 100 கேன்சல் பண்ணா 60 squared 15 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துறப்ப ரூட் கேன்சல் ஆயிரு கேன்சல் ஆகப்போ 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ரூட் எடுத்துட்டு அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 15 ஸ்கொயர்னா 225 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர்னா 3600 ஓகேங்களா அடுத்தது இந்த மைனஸ் 3600 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 3600ஆக மாறிடும் அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் டோட் பை 100 மட்டும் இருக்கும் அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3825 வந்துடும் அடுத்தது 100 இந்த டிவைட் இருக்கு இந்த சைடு வந்து மல்டிபிகேஷன் மாறும் மல்டிபை பண்ணுறப்போ 382500 ஓகேங்களா வந்துடும் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 382500 அப்படின்னு வந்துடும் 3,82,500 மாறிடும் அப்போ இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது தப்பான வேல்யூவோட சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்கரெக்ட் வேல்யூ ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு தெரஃபோ சிக்மா எக்ஸ் தவறான மதிப்புங்கிறது 3,82,500 அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அடுத்தது கரெக்ட் வேல்யூ ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு திருத்தப்பட்ட சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டின் மதிப்பு அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் சிக்மா எக்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தோம் கரெக்டான சிக்மா எக்ஸ்னு பார்த்தோம் டோட்டல் வேல்யூ மைனஸ் ராங்கான வேல்யூ ப்ளஸ்ஸு கரெக்டான வேல்யூ பார்த்தோம் அதே ஸ்கொயர் ஃபஸ்ட்டு போட்டதில் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணதில் அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்னென்னு போட்டோம் 6000 மைனஸ் 40 ப்ளஸ் 27 ப்ளஸ் 45 ப்ளஸ் 72 பார்த்தோம் அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம் 3,82,500 மைனஸ் 40 ஸ்கொயர்டு மைனஸ் 27 ஸ்கொயர்டு ப்ளஸ் 45 ஸ்கொயர் ப்ளஸ் 70 ஸ்கொயர்டு இதை ஸ்கொயர் பண்ணி அப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு 3,87,318 வருது இது வந்து கரெக்டான சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கரெக்டட் வேல்யூ ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னு திருத்தப்பட்ட மதிப்பு 3,87,380 அப்படின்னு வருது அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா நியூ கரெக்டட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் திருத்தப்பட்ட திட்ட விளக்கம் இதுதான் ஃபைனல் ஆன்சர் சிக்மா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பார்த்தது தப்பான இங்கே பார்த்தது என்னது தப்பான திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சோம் அந்த திட்ட விளக்கத்துக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இங்கே கரெக்டான திட்ட விளக்கத்துக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை சிக்மா எக்ஸ் டிவைட் பை என் ஹோல் ஸ்கொயர்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னா கரெக்டான சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இங்கே ஃபைண்ட் பண்ணிக்கோங்க எடுத்து சப்ஸ்டிஷன் பண்ணுங்கள் என்னோட வேல்யூ சிக்மா எக்ஸ் டிவைட் பை என்ன எக்ஸ் பார் எக்ஸ் பாரோட வேல்யூ கரெக்டான சிக்மா எக்ஸ் எக்ஸ் பார் 60.5 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் இதை கேன்சல் பண்ணுங்கள் இந்த வேல்யூ வந்துட்டு கேன்சல் பண்ணி என்ன ஃபைண்ட் பண்ணால் இந்த வேல்யூ அடுத்து 60.5 ஸ்கொயர்னால் இந்த வேல்யூ ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணால் 213.55 வரும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுங்க 14.613 வரும் அப்போ டூ டிஜிட் இருந்தால் போதும் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் டூ டிஜிட் இருந்தால் நமக்கு அந்த வேல்யூ போதுமானது அப்போ 14.61 வந்துடும் தெர்ஃபோர் கரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவிஷன் திருத்தப்பட்ட திட்ட விளக்கம் ஈக்குவல் டு 14.61 கரெக்டடு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கரெக்டடு ஸ்டாண்டர்டு டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த கொஷனோட கான்செப்ட் கரெக்டான மீன் கண்டுபிடிக்கணும் அடுத்தது கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சரியான சராசரி சரியான திட்ட விளக்கம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ